हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू सिविल अपडेट्स तमिल। नाम இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம்னா, ஆட்டோ கேட்ல இருக்கிற அரே கமெண்டை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போங்க. அரே கமெண்டோட ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர். கமெண்ட் பார்ல போய் ஏஆர் என்டர் அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அரே கமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆகிக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபை பேனலில் போய் உங்களுக்கு வந்து அரேன்றது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அரே கமெண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிக்கும். அரேயில் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் இருக்குது, ரெக்டாங்குலர் அரே, பாத் அரே, போலார் அரே. இது மூணுத்தையும் என்னென்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். முதல்ல வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன், சரிங்களா? ட்ரா பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெக்டாங்குலர் அரே அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். இந்த ரெக்டாங்குலர் அரே அப்படிங்கிறது எக்ஸ் ஒய் டைரக்ஷனில் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளிக் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து என்ன கேட்குதுன்னு பாருங்கள், செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அரே வேணுமோ, அரே பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபால்ட்டாகவே வந்து ரோ அண்ட் காலம் வந்து க்ரியேட் ஆகிக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரோவோ இல்லை காலத்தையோ நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கில் இதை வந்து கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து காலத்தை இன்க்ரீஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காலம்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய் உங்களுக்கு எவ்வளோ காலம் வேணுமோ அவ்வளோ காலம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு 10 காலம் இருக்குது, எனக்கு 5 காலம் வேணுமா, 5 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 காலம் வந்து க்ரியேட் ஆகிக்கும். ரோ வந்து 8 ரோ இருக்குது, இதில் வந்து உங்களுக்கு 8 ரோ வேண்டாம், 4 ரோ போதுன்னா 4 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க, உங்களுக்கு வந்து 4 ரோ மட்டும் க்ரியேட் ஆகிடும். அறுபடி வந்து உங்களுக்கு இந்த அரேல அந்த அரேல வந்து உங்களுக்கு வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த அரேவை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து எடிட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடும். இதிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு சர்க்கிளுக்கு இன்னொரு சர்க்கிளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு 3000 கொடுக்குறேன், 3000 mm கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 3000 mm வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். அடுத்தது போலார் அரே அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த சின்ன ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த இதுக்கு வந்து போலார் அரே பார்ப்போம். அரேல போலார் அரேன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கேட்குதுன்னு பாருங்கள், செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு என்டர் கொடுத்துருங்க. சென்டர் பாயிண்ட் கேட்குது, உங்களுக்கு ஏதாவது ஒரு சென்டர் பாயிண்ட் ஆர் பேஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை அப்படியே பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரேடியஸில் உங்களுக்கு வந்து அந்த ரெக்டாங்கிள் வந்து போலார் ஆகணுமோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போலார் அரே வந்து க்ரியேட் ஆகிக்கும். இது எடிட் பண்ணணும்னா அந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எடிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 6 ரெக்டாங்கிள் இருக்குது. இப்போ வந்து அதை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 7 இல்லைன்னா ஒரு 8 கொடுக்கணும்னா 8 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிடுது. இது மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு வந்து டைனிங் டேபிளை சுற்றி வந்து சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இதுக்கான டிஸ்டன்ஸ் வேணும்னாலும் மாற்றிக்கலாம், இல்லை ஐட்டம்ஸ் நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லை டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். அப்போ வந்து எனக்கு நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து ஒரு 5 இருந்தால் போதுன்னா 5 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து 5 வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும், ஓகேங்களா? இதுதான் போலார் அரே. அடுத்தது பாத் அரேனா அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்ப்ளைனில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் இப்போ போய் அரேல பாத்தரை சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே என்ன கேட்குதுன்னு பாருங்கள், செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்டர் கொடுத்துருங்க.
அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் எந்த இதில் எந்த பாத்தில் வந்து போக போகுது அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த பாத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த பாத்தில் சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த ஏரோ மார்க்கை வந்து பிக் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டிக்ரீஸும் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். என்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு இதை எடிட் பண்ணணும்னா இந்த சர்க்கிளே கிளிக் பண்ணுங்கள். எடிட் ஆப்ஷனுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். உங்களுக்கு எத்தனை ரோ வேணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஐட்டம்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சர்க்கிளுக்கும் இன்னொரு சர்க்கிளுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நான் ஒரு 5000 இல்லைனா ஒரு 6000 நான் கொடுக்குறேன், 6000 எம்எம் கொடுக்குறேன். கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் 6000 mm. ஓகேங்களா, என்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அரே கமெண்ட்டை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.